சாரி ஃபார் த டிலே. ஹாய் அலான், நான் தான் டாக்டர் வருண். ஸோ யூஆர் நியூ டு மீ. இதுக்கு முன்னாடி யாராவது சைக்காலஜிஸ்ட்டை ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? தட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் ப்ராப்ளம் எல்லாரையும் மறந்துடுங்க. கெட்ட செக்ஷன் ஸ்மூத்தர், உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார், நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்கள், உங்களை பற்றி என்ன தெரியும்? இந்த உலகம் எப்போ அழகாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை தன்னோட சந்தோஷத்தை அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான். ஆனால் அந்த உலகத்தில் இப்போ அந்த அன்புங்கிற டெஃபினேஷனே பெயர் புகழ் அப்படின்னு மாறிடுச்சு. மேபி ட்ரூ. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு யுவர் லைஃப். இந்த உலகம் நம்ம பிறக்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நம்மக்கிட்ட வைக்கிது. அந்த எதிர்பார்ப்பை நம்ம தாங்குவோமா மாட்டோமான்னு கூட தெரியாது. நான் பிறந்தோடனே எங்கள் அப்பா கையில் என்ன கொடுத்தாங்க, என் பையன், என் பையன், பாருங்க பாருங்க, ராஜா மாதிரி இருக்கடா. நீ படித்து பெரிய டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும். இந்த அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்டா. எங்கள் அப்பாவோட மொதல் எதிர்பார்ப்பாக தான் பிறந்த கொஞ்ச நாள்லையே என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவோட எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாதுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை குறைஞ்சிது. அந்த நம்பிக்கை எப்போ குறைஞ்சதோ அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மண்மமாக மாறுனுச்சு. ஒழுங்காக மார்க் எடுக்க மாட்டியாடா. நீ மார்க் எடுக்கிறதுனால பாரு, நான் ஒவ்வொருத்தர் மட்டும் கை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்கு. நீ படித்து நல்லா மேலே வரணும் பார்த்தா நீ தான் நீ சுற்றி இருக்கு. அப்பா வலிக்குது பாப்பா, ப்ளீஸ்ப்பா நல்ல மார்க் எடுத்துடுறேன் பார்த்துருவேன். அரே ஓகே, கொஞ்சம் தண்ணி மட்டும் கிடைக்குமா? தேங்க்ஸ். கண்டினியூ பண்ணலாம்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஆனால் வேலைன்னு ஒரு இடத்துல நிற்கும்போது, சாரி ஆலன், நீங்கள் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. சாரி ஆலன், உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் சரியில்லை. சாரி ஆலன், யூ மே லீவ் நவ். சாரி அலன், இந்த பர்சன்டேஜுக்கெலாம் இங்கே இன்டர்வியூ அப்ளிகேஷன் கிடையாதுன்ட்டு ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன். இதெல்லாம் பார்த்தேங்க அப்பா. ஒரு வேலை கூட வாங்கி தர முடியாதாடா. ஆ, என்னடா நீலாம் படித்த, கஷ்டப்பட்டு படிக்க வச்சல, அது கேட்டதை நீ திருப்பி கொடுக்குறியாடா? இதெல்லாம் கேட்டு கேட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்கிட்ட ஒழுங்காக கூட பேசுறது இல்லை. உனக்கான வேலை இல்லை. நான் வேலைக்கு போகாததை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பையன், ஏன் பையன் சொன்னேன், எங்கள் அப்பாவோட பாஸ்தா காணும். காலேஜில் உன் கூட நான் எப்பவும் இருப்பேன்டா மச்சா அப்படின்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸோட அன்பை காணும். அப்போ இதெல்லாம் பொய்யா? இந்த அன்பு, பாசம், நேசம் எல்லாம் ஒரு காரணத்துக்கு தானா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் யா. இதெல்லாம் கடந்து தானே வரணும். நான் எல்லாத்தையும் கடந்து போனேன். கை கிடச்ச வேலை எல்லாத்தையும் பார்த்தேன்.
கை நிறைய சம்பளம்னாலும் மனசு நிறைய அன்பு கொடுக்க ஒரு பொண்ணு இருந்தா ஜெனி. தட்ஸ் கிரேட். அப்புறம் என்ன உங்களுக்கு தான் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுற பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்களே. ஆனா அந்த அன்பு ரொம்ப ரொம்ப நாள் நினைக்கல. ஒரு நாள் ஃபோன் அடித்தேன் அவளுக்கு. ஹே 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 ஜெனி ஹலோ, நல்ல வேலை அட்டன் பண்ணிட்டேன். ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? ஏன் மெசேஜ்கெலாம் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற? நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா? இங்கே பார், நான் என்ன பண்ணியிருந்தாலும் அதுக்கு சாரி ஓகேவா? ஆனால் பேச மட்டும் இருக்காத. நீ நீ பேசாதனால எனக்கு இன்னமும் அந்த நரக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளீஸ், நமக்குள்ளே என்ன சொன்னாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஓகேவா? திட்டுறனா கூட திட்டிரு, ஆனால் பேசாம மட்டும் இருக்காத ஜெனி ப்ளீஸ். இங்கே பாரு, நமக்குள்ளே அவ்வளோதான், இனி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எங்கள் வீட்டில் என் அத்தை பையன் கூட என்னை பேசி முடிச்சிட்டாங்க. அவன் உன்னை விட நல்ல சேலரி வாங்குறான், என்னை நல்லா பார்த்துப்பான். ஸோ என்னை மறந்துடு, குட் பை. வாழ்க்கை இடிஞ்சு போன மாதிரி ஒரு நிலைமை. என்னால் அதை தாய கூட முடியல. அவங்க ஒருத்தவங்க தான் நம்ம வாழ்க்கை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்னோட எல்லா அன்பையும் அவள்கிட்ட கொடுத்தேன். ஆனால் அந்த அன்பை அவன் திருப்பி கொடுக்கலனா கூட பரவாயில்ல. ஆனால் அதை அவன் மதிக்காமலே போயிட்டா. அந்த வழி இருக்கே, நரகம் சார், நரகம். கடைசியில் அவ கொடுத்த அன்பில் கிடைச்ச நினைவில் தான் சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு நான் ஒருத்தி இருக்கா அப்படிங்கிற நினப்போ என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சு சார். ஏன் சார், ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி? ஒரு ஃபோன் இந்த காலத்தில் உடஞ்சா கூட அதுக்கு அவ்வளோ பத்திர பத்துறாங்க. ஆனால் அடுத்தவங்க மனசை ஈஸியாக உடைச்சிட்டு போயிடுறாங்க சார். அதுக்கு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதில்ல. அப்பதான் சார் புரிஞ்சுது, இந்த உலகத்துல அன்புங்கிற டெஃபினேஷனுக்கு பேர் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அதை ஏத்துக்கிட்டவங்க பொய்யான சொர்க்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதை ஏத்துக்காத என்ன மாதிரி ஆளலாம்? உண்மையான நரகத்துல வெந்துகிட்டு இருக்கோம் சார். ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு நல்லா சம்பாரித்து கொடுத்துருந்தா எங்கள் அப்பா என் கூட நல்லா பேசியிருப்பார்ல சார். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா செலவழிச்சிருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்திருப்பாங்கள்ல சார். என் ஜெனிக்கு ஒரு நல்ல வேலையில் இருந்திருந்தா அவனும் என் கூட இருந்திருப்பார்ல சார். இது எதுவுமே பண்ண முடியாத உதவாக்காரன் நினைக்கிறேன் சார். இங்கே மனுஷனோட ஃபீலிங்ஸ்க்கெலாம் வேல்யூ போய் ரொம்ப நாள் ஆச்சு சார். ஏ சார், ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ நான் காசு கொடுக்கலன்னா நீங்கள் கூட எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டீங்கல்ல?